ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் திருக்குர்ஆனில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துச் சொல்கின்றார். அந்த நபிமார்களோடு சேர்ந்து அந்த நபிமார்களை ஆட்சி செய்த அந்த நபிமார்களுடைய சமூகத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களை பற்றியும் எடுத்துச் சொல்கின்றார். இந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் நடந்த பெரும் போராட்டங்களையும் எடுத்து வைக்கின்றார். அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அதற்கு இந்த நபிமார்கள் எப்படி எதிர்வினை ஆற்றினார்கள் என்பதையும் எடுத்துச் சொல்கின்றார். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று இரண்டாம் ராம்சேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபிரௌனுடைய வரலாறு. இவன்தான் எகிப்தை ஆண்ட மாமன்னன் என்று அழைக்கப்படுகின்றார். இவன் எப்படிப்பட்ட ஆட்சியை வைத்திருந்தான் என்று நாம் குர்ஆனிலே வாசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டான். தான் தான் கடவுள், அல்லாஹ் கடவுள் என்பது கிடையாது, தானே அல்லாஹ் என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எல்லாம் விட எத்தனையோ மடங்கு கொடூரமானவன் என்பதாக சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட கொடூரத்தனத்தை அவன் அரங்கேற்றினான். சில ஜோதிடர்கள் அவனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், இந்த நேரத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை உன்னுடைய பதவியை அகற்றிவிட்டு அது வந்து பதவியை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதாக சொல்லும் பொழுது அவன் அதற்கான எதிர்வினை எப்படி ஆற்றுகின்றான் தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய முன்னுதாரணத்தை அவன் ஏற்படுத்திவிட்டு சென்றான். இந்த நாட்டிலே இனிமேல் எத்தனை ஆண் குழந்தைகள் பிறக்குமோ அத்தனை ஆண் குழந்தைகளையும் நீங்கள் கொன்று விடுங்கள், பெண் குழந்தைகளை விட்டு வையுங்கள். இப்படியே செய்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, அவனுக்கே கஷ்டமாக இருக்கின்றது. பணி செய்வதற்கும் இராணுவத்தில் சேருவதற்கும் வேலை பார்ப்பதற்கும் ஆண்களை கிடைக்க மாட்டார்களே, நாம் எல்லோரையும் கொன்று விட்டார், என்ன செய்வது? திட்டத்தை அடுத்து போடுகின்றார். ஒரு வருடம் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யுங்கள், அடுத்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் விட்டு வையுங்கள். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளர். எந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை அவன் கொல்லுங்கள் என்று சொன்னானோ அதே வருடத்தில் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பிறக்க வைக்கின்றான். அதுவும் ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளர வைக்கின்றான். பிறகு அந்த ஆட்சியை அவர்களை வைத்து கவிழ்க்க வைக்கின்றான். பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் ஃபிரௌனின் மூலமாக மிக கடுமையான சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருந்தீர்கள். உங்களுடைய ஆண் மக்களை அவன் கொலை செய்தான், உங்களுடைய பெண் மக்களை அவன் விட்டு வைத்தான். உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் சோதனை. ஆனால் இப்படி செய்த அந்த ஆட்சியாளனை அல்லாஹ் எப்படி நடத்தினான்? கொடுங்கோல் ஆட்சியாளன், கொடூரமான ஆட்சி செய்தவன், நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொள்கின்ற கொடுநஞ்சம் படைத்தவன். அல்லாஹ் எப்படி இவனுடைய ஆட்சியை கவிழ்க்கும் பொழுது எடுத்துச் சொல்கின்றான் தெரியுமா? நாம் கடலை பிளந்தோம், பிளந்த கடலின் மூலமாக மூசாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் பாதுகாத்தோம், காப்பாற்றினோம். மூழ்கடித்தோம், யாரை மூழ்கடித்தோம்? யாரை மூழ்கடித்தோம் என்று சொல்லுகின்றான்? ஃபிரௌனை மட்டும் மூழ்கடித்ததாக சொல்லவில்லை, ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பத்தையே மூழ்கடித்து விட்டோம், ஃபிரௌனுடைய குடும்பத்தையே நாசமாக்கி விட்டோம்.
அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், வாந்தும் தந்துரூன், இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செவிமடுத்து பாருங்கள். மனிதர்களுக்கு அதிகார போதை ஏறிவிட்டால், பதவி மோகம் மிகைத்து விட்டால், அவர்கள் எதை செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம், எதற்காக வேண்டி நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம், எந்த மக்கள் நம்மை ஆட்சி செய்வதற்காக, எந்த மக்களை ஆட்சி செய்வதற்காக நம்மை மக்கள் நியமித்திருக்கின்றார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்ட பொறுப்பை வழங்கி இருக்கின்றான் என்பதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். மறந்து விடும் பொழுது அல்லாஹினுடைய குடி இருகும், இருகும் பொழுது என்ன நடக்கும் என்றே தெரியாது. இதற்கு முன்னால் உள்ள ஆட்சியாளர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த தமிழ்நாட்டை ஏகபோகமாக பல வருடங்கள் ஆட்சி செய்தவர், தமிழகத்தின் எந்த இடத்தில் சென்றாலும் செல்வாக்கு மிக்கவர் என்று அறியப்பட்டவர். அவருக்காக வேண்டி எல்லா வீடுகளும் திறந்திருக்கும். நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவருடைய சொத்து இருக்கும். அவர் மட்டுமா சொத்து சேர்த்தார், அவரை அண்டி இருந்தவர்களுக்கு கூட அள்ளி கொடுத்தார் என்று பொன்மனச்செம்மல் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது இங்கிருந்தார், என்ன செய்கின்றார், அந்த செல்வங்கள் எங்கே, ஒன்றுமே தெரியாது. ஏன் மறைந்த முதல்வரை கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதி, ஒன்றுமில்லை. இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய நிலை புரியாமல் ஆட்சியாளர்கள் சில நேரங்களிலே தங்களுடைய தலைகீழ் ஆட்சியை செய்கின்றார்கள். எந்த ஒரு மனிதனுக்கு பதவி வெறி பிடித்து விட்டதோ, அதிகார மோகம் தலைக்கேறி விட்டதோ, அவன் எதை செய்கின்றோம், எதை செய்ய வேண்டாம் என்று அவனுக்கு தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றான். பத்ரு போர், பத்ரு யுத்தம், அந்த யுத்தத்திற்காக வேண்டி உள்ள அச்சாணியின் காரணம் என்னவென்றால், அபூ சுஃபியான் ஒரு பெரும் வியாபார கூட்டத்தோடு சிரியாவுக்கு செல்கின்றார். அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த வியாபார கூட்டத்தினுடைய லாபம் முழுவதும் மதீனத்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றது என்பதனால் நபி அவர்களும் சஹாபாக்களும் திடீரென அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த வியாபார கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து வந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பயணம் செய்கின்றார்கள். இதை அறிந்து கொண்ட அபூ சுஃபியான் வேறொரு வழியின் பக்கமாக திரும்பி விடுகின்றார். ஆனால் அபூஜஹல் மக்காவில் இருந்து படையை திரட்டி கொண்டு வருகின்றான். அபூ சுஃபியானுடைய படையை பாதுகாப்பதற்காக வேண்டியும் அந்த வியாபார கூட்டத்தை முழுமையாக பாதுகாப்போடு மக்காவிற்கு எடுத்து செல்வதற்காக வேண்டியும் பெரும் படையோடு திரண்டு வருகின்றான். அபூ சுஃபியான் கடிதம் அனுப்புகின்றார் தூதர் மூலமாக, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கடுமையான தாக்குதலை மட்டும் தப்பித்து விட்டோம், நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அபூஜஹல் சொல்லுகின்றார், திரும்பி செல்ல முடியாது, நாங்கள் மதீனாவில் 3 நாட்கள் தங்கியிருப்போம், அந்த 3 நாட்களும் ஆட்டம் பாட்டங்கள் கொண்டாட்டங்களிலே கழிப்போம், நல்ல உண்டு உடுத்தி மகிழ்வோம். முஸ்லிம்களுக்கு அது கோபத்தை உண்டாக்க வேண்டும், அவர்களுக்கு பொறாமையை உண்டாக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்காமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல முடியாது என்பதாக கூறி மீண்டும் அந்த படை நடத்தி வந்து விடுகின்றார். உள்ளே வந்து விடுகின்றார். நாளை போர் நடக்க போகின்றது. அதற்கு முதல் நாள் இவர் மூலமாக செய்தி அபூஜஹலுக்கு சொல்லப்படுகின்றது, இதற்கு மேல் நாம் இங்கு இருக்க வேண்டாம், வந்திருக்கக்கூடியவர்கள் 300 பேர்கள் தான் என்றாலும் கூட அவர்கள் மரணத்தை சுமந்து வந்திருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே எந்த பொருளும் கையிலே இல்லை, அவர் ஒருவர் இறப்பதென்றால் உங்களில் 10 பேரை கொன்றுவிட்டுத்தான் இறப்பார், அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள், எதிரிலே நாம் வீணாக இங்கு கொலை உண்டு நாசமாக வேண்டாம், திரும்பி சென்று விடலாம் என்பதாக அபூஜஹலிடத்தில் சொல்லப்படுகிறது. அபூஜஹல் சொல்லுகின்றான், உத்துபா பயப்படுகின்றாரா, உத்துபாவினுடைய மகன் முஸ்லிமாக இருக்கின்றான் என்பதன் காரணத்தினால் அவர்களுக்கு சாதகமாக பேசுகின்றாரா, நான் ஒருபோதும் விட மாட்டேன், என்னால் இந்த நிலைமைக்கு நான் போகவே முடியாது, முஸ்லிம்களை அழித்தே தீருவேன் என்றான். பத்ர் நடந்தது. மக்காவினுடைய 70க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான தலைவர்கள் அதிலே கொல்லப்படுகின்றார்கள். 70 பேர் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள். மக்காவினுடைய குறைசிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்படுகின்றது. அல்லாஹ் பாடம் காட்டினார். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதிகார பலம் கையில் வந்துவிட்டால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். அல்ல, ஹரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு ரிவாயத்தை அறிவிக்கின்றார்கள். அகாஃபு அலைக்கும் சித்தன், ஆறு விஷயங்களை உங்களிடத்திலிருந்து நான் பயப்படுகிறேன். முஸ்லிம்களே, உங்கள் மீது ஆறு விஷயங்களை நான் பயப்படுகிறேன். முதலாவது சொல்லுகின்றார்கள், இமாரத்து சுஃபஹா, மடையர்களின் ஆட்சியை பயப்படுகிறேன். இந்த நடந்து கொண்டிருப்பது மடையர்களின் ஆட்சிதான். நினைத்தால் ஒரு பக்கம் சிரிப்பு வருகின்றது, இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்கின்றது. என்னென்னவோ கதை பேசுகின்றார்கள். பிள்ளையாருடைய தலையை வைத்தது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னுதாரணம் என்று சொல்லுகின்றார். நாட்டினுடைய பிரதமர் பேசுகின்றார், கோயில்களில் இருக்கின்ற விமானம் அது அந்த நேரத்திலேயே புராண இதிகாச காலங்களிலேயே நாம் விமானத்தையும் ராக்கெட்டுகளையும் பறக்க விட்டு இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். எந்த வாயால சிரிக்கிறதுன்னு தெரியல நிறைய பேருக்கு. என்னவோ பேசுகின்றார்கள், ஏதோ அவருடைய பேச்சு மை சப்கோடாகும். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், மேர பரிவார் கூச்சோடாகும், என்னுடைய குடும்பத்தை துறந்து விட்டேன், இந்த நாட்டுக்காக வேண்டி நான் துறவரம் மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுவதை பார்த்து சின்ன குழந்தை கூட சிரிக்கும். போட்டிருக்கிறது, இவர் போட்டிருக்கிற அந்த சட்டை, இவர் போட்டிருக்கிற கோட், 10 லட்சம் 15 லட்சம், 354 கோடி ரூபாய்க்கு மேல இவருடைய சுற்றுப்பயணத்திற்காக வேண்டி செலவழித்திருக்கின்றார். 196 நாட்கள் முழுக்க முழுக்க வானிலேயே பறந்திருக்கின்றார். பாராளுமன்றத்திற்கு வந்த நாட்கள் 9 சுற்றம்தான் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அளவிற்கு மிகவும் மோசமான நிலையை கொண்ட ஒருவர் சொல்லுகின்றார், இந்த நாட்டிற்காக வேண்டி நான் என்னையே அர்ப்பணித்திருக்கின்றேன். இவர் எந்த அளவுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். எனவே மடத்தனமான ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே வந்துவிட்டார், அப்படித்தான் தெரிகிறது. டேம்களை தெர்மாக்கூல் வச்சு நான் காப்பாற்ற போறேன் சொல்லக்கூடிய அறிவாளிகள் நிறைந்த நாடு இது. அதைவிட இன்னும் அப்பட்டமாகவே பல்வேறு நேரங்களிலே தவறான வாக்குமூலத்தையும் சித்தாந்தங்களையும் வெளிப்படுத்துகின்றவர்களை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆட்சியாளர்கள் இந்த அளவிற்கு மிக 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 கடைந்தடுத்த மடையர்களை போன்று நடந்து கொள்கின்ற ஒரு அவலமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இமாரத்து சுஃபஹா, மடையர்களினுடைய ஆட்சி. ஆட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் வேறு எங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை. இந்தியாவை ஆண்ட சுல்தான் அல்தமிஷ் மிக அற்புதமான ஆட்சியை செய்தார். இதற்கு முன்னால் உள்ள ஆட்சியாளர்களை பற்றியும் வரலாற்றிலே வருகிறது. ரோமாபுரியை ஆண்ட கலிகுலா என்று ஒருவர் கிபி 37 லிருந்து 41 வரை ரோமாபுரியை ஆண்டார். இவர் எப்படி செத்தார் தெரியுமா? ஒரு மன உளைச்சல்ல செத்தார். மன உளைச்சல். அவர் என்ன மன உளைச்சல் அப்படின்னா, சந்திரனை கையால நம்ம தொட்டு பார்க்க முடியலையேன்னு மன உளைச்சல் செத்தான். அப்ப இவன் ஆண்ட ஆட்சி எப்படி இருக்கும்? இவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, எல்லா சொத்துக்களையும் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அதனால் ஒரு சட்டம் போட்டான், நாட்டில் பணக்காரர்களுக்கு யாருமே வாரிசாக முடியாது, பணக்காரர்களுக்கு யாருமே வாரிசாக முடியாது. இந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அரசாங்கம் ஒரு இடத்தை எடுப்பதற்காக வேண்டி முனைந்தால் உரியவர் அனுமதி கொடுக்க வேண்டியதே இல்லை, எடுத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட அந்த கலிக்குலாவினுடைய முன்மாதிரியை தான் இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர். எந்த இடத்தை வேண்டுமானாலும் அவர்கள் மற்றவர்களுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளலாம். அதற்கு யாரிடத்திலும் எந்த அனுமதியும் இவர்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. இது என்ன மோசமான ஒரு சித்தாந்தம், சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டத்தின்படிதான் இன்று பல்வேறு விதமான மோசமான செயல்பாடுகள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாமே நம்முடைய காலத்திலே இதனுடைய விளைவுகளையும் இதனுடைய தீமைகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாருக்காக வேண்டியும் அல்ல, ஒரு சில பணக்காரர்களுக்காக வேண்டி, கார்ப்பரேட்டுகளுக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய மொத்த வளத்தையும் அளிப்பதற்காக வேண்டி துணிந்து விட்டார். இவர்களை நாம் எங்கு போய் சொல்லிக் கொண்டிருப்பது? இமாரத்து சுஃபஹா, மடையர்களினுடைய ஆட்சி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸக்குத் திமா,
நினைத்ததற்கெல்லாம் கொலை செய்வார்கள் அந்த ஆட்சியாளர். சற்குத்திமா, ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று போரிட்டதற்காக வேண்டி குறிவைத்து சொல்ல சுடப்படக்கூடிய நிலையில் பொதுமக்களை சுட்டுக் கொள்வது நபிகளார் நமக்கு சொல்லித் தந்த மோசமான ஆட்சியாளர்களினுடைய மிகச்சிறந்த முன்னுதாரணம். அப்பா எந்த ஆயுதமும் இல்லாதவர்கள், எதையும் முன்னால் சொல்லாமல் அப்பாவிகளை சுட்டுக் கொள்கின்ற ஒரு அரசை நாம் என்ன அரசு என்று விவரிப்பது? இவர்களையெல்லாம் சுற்றுக் கொண்டீர்களே, கடைசியிலே என்ன நிலைமை வந்தது? ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடி இனிமேல் வேண்டாம். அது ஸ்டெர்லைட் ஆலை என்பது தாமிர ஆலை என்று மட்டும் பெயர் கிடையாது, அதற்கு கள்ளத்தனமாக இன்னும் பல பொருள்களை தயார் செய்து கொண்டிருந்த ஆலை அது. சொல்லப்படுகிறது தங்கமும் அங்கே உருக்கி எடுக்கப்பட்டது, சல்பியூரிக் ஆசிட் எடுக்கப்பட்டது. சல்பியூரிக் ஆசிட் ஏற்றுமதி ஆகுவதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஏற்றுமதியும் அங்கே நடந்து கொண்டிருந்தது. இதற்கு முன்னாலும் அங்கே பல்வேறு தொழிற்சாலைகள் தூத்துக்குடியில் இருந்து கொண்டிருக்கின்றது, விவி மினரல்ஸ். அந்த ஊர் மக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களை வந்து பாருங்கள், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க. இத்தனை மக்களையும் கொன்றுவிட்டு தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமா? ஸ்டெர்லைட் ஆலையினுடைய வேதாந்தா குழுமத்தினுடைய முதலாளி லண்டனில் வசிக்கின்றார். அவர் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்திலேயே பில்டிங் கட்டி பங்களா கட்டி இருக்கலாம். அவர் ஏன் லண்டனுக்கு போய் இருக்கிறாரு? இங்க இருந்தால் அவருடைய குடும்பமும் புற்றுநோயினால் பாதிக்கப்படும். மக்களுக்கெல்லாம் கேன்சரை கொடுத்துவிட்டு தான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்காக மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு அரசை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதற்கு முன்னால் நாம் எப்படி நிற்பது? நாம் மிகவும் சிந்தனை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மை இங்கே தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். சுல்தான் அல்தமிஸ் எவ்வளவு அற்புதமான ஒரு ஆட்சியாளர், கிபி 1210 டெல்லியினுடைய ஆட்சி பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு அடுத்து அவர் ஒரு சட்டம் கொண்டு வருகின்றார், கல்வி கூடங்கள் இனி அரசின் பொறுப்பிலேயே எடுத்துக் கொள்ளப்படும். கல்வி கூடங்களுக்கான அத்தனை செலவுகளையும் அரசரே ஏற்றுக்கொள்வார். டெல்லியினுடைய மையப்பகுதியிலே மைல் கணக்கில் ஒரு நீர் தடாகம் ஒன்று தோற்றுவிக்கப்படும், உருவாக்கப்படும். அதில் யார் வேண்டுமானாலும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். இங்கே எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. இந்தியாவிலே முஸ்லிம்கள் ஆண்ட வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக மிக வியப்பிற்குரியதாக இருக்கும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூக மக்களையும் ஒரே மாதிரியாகத்தான் நடத்தினார்கள். யாருக்கும் அவர்கள் பாரபட்சம் காட்டவில்லை, எல்லோருக்கும் சமநீதி வழங்கினார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் அல்லாஹ் யாமுருக்கும் அன் துஅதுல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வஇதா ஹக்கம்தும் பைன நாஸ், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீதி செலுத்த வேண்டிய நேரம் வந்தால் அன் தஹ்குமு பில் அத்ல், நேர்மையுடன் நீங்கள் நீதி செலுத்துங்கள். நபி அவர்கள் மூன்றாவது சொன்னார்கள், உபைஉல் ஹுக்ம், நீதி விற்கப்படும், நீதி விற்கப்படும். இந்த நாட்டினுடைய மூத்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய மூத்த நீதிபதிகள் செல்லமேஸ்வர் அடங்கிய பெஞ்ச் 4 பேரும் வெளியே வந்து சொன்னாங்க, இந்த நாட்டில் நீதி விற்கப்படுகிறது, இந்த நாட்டினுடைய நீதி ஆட்சியாளர்களுக்காக வளைந்து கொடுக்கப்படுகிறது. ஒரே சட்டம் தானே, அந்த சட்ட நூலை படித்துதானே நீங்கள் தீர்ப்பு சொல்லுகின்றீர்கள். உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி ஒரு கருத்தை சொல்லுகின்றார், அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய நீதிபதி இன்னொரு தீர்ப்பை சொல்லுகின்றார். என்ன நீதி இங்கே இருக்கின்றது? அப்போது நீதி எதற்காக வேண்டி வளைக்கப்படுகின்றது என்பது மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பல்வேறு விதமான ஆட்சி நிலைமைகளையும் நாம் கவனித்துக் கொண்டே வந்தால் நம்முடைய நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றதோ என்ற ஐயப்பாட்டை எழ வைக்கிறது. நபி அவர்கள் மிக அழகாக சொல்லுகின்றார்கள், இந்த ஆறையும் நான் பயப்படுகின்றேன். அதில் முதலாவது முட்டாள்களினுடைய ஆட்சி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ், சின்ன பிள்ளைகள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன மௌத்தாகி இருக்கும்,
சின்ன பிள்ளைகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்னை மூத்தாக்கி விடு. காரணம், அவர்களுக்கு அனுபவம் இருக்காது, எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனை இருக்காது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலையிலே அவர்கள் செயல்படுவார்கள். எதிர் விளைவு மிக கடுமையானதாக இருக்கும். இன்றைக்கு என்ன அவசியம் வந்தது? இத்தனை பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் முன்னெடுப்பதற்காக வேண்டி அரசே அதை முடுக்கி விடுவதற்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, இப்போது அகில உலக அளவில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துருக்கியினுடைய தேர்தல், உர்துகானுடைய தேர்தல், துருக்கி மீளெழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கோஷத்தை முன்வைத்து அவர் தேர்தலிலே நிற்கின்றார். துருக்கியின் மீளெழுச்சி, மீண்டும் துருக்கியை கட்டமைக்க வேண்டும். ஏன்? துருக்கி மிக முக்கியமான ஒரு இடம். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் நிறைந்த இடம். இந்த உலகிற்கே முன்மாதிரியான ஆட்சியை துருக்கியில் இருந்த ஹலீஃபாக்கள் கொடுத்தார்கள். பல்வேறு நபர்கள் அந்த கிலாபத்தை துண்டாடி இன்றைக்கு வரைக்கும் துருக்கியுடைய கிலாபத்திற்கு எதிராக தங்களுடைய பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு இருக்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எர்துகானுடைய வெற்றி ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி வாஷிங்டன் போஸ்ட் மிகப்பெரிய பகீரத முயற்சியை மேற்கொண்டது. மேற்குலகினுடைய அனைத்து பத்திரிகைகளும் சொன்னது, எர்துகான் கள்ளத்தனமாகத்தான் ஆட்சிக்கு வர முடியும், எர்துகான் ஓட்டுகளை விலைக்கு வாங்குவார், தேர்தல்களிலே தில்லுமுள்ளுகள் செய்வார், எர்துகான் ஆட்சிக்கு வந்துவிட்டால் முழு ஐரோப்பாவிற்கும் மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ் இன்றைக்கு அதே எர்துகானை ஆட்சியிலே உட்கார வைத்து விட்டார். முதலாவது அடி இஸ்ரேல், மிகப்பெரிய மகிழ்ச்சி பலஸ்தீனர்களுக்கு. சவுதியும் இந்த இடத்திலே ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கின்றது, அதுவும் பார்த்து பயப்படுகின்றது, எங்கே இவர்களுடைய வியூகம் வெற்றி பெற்று விடுமோ என்று. எப்படி முஸ்லிம்களுக்கு இடையிலேயே பிளவுகளை ஏற்படுத்தி விடுவதற்காக வேண்டி மேற்கத்திய உலக தந்தை நரித்திரமான தந்திரங்களை எல்லா இடங்களிலும் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக அளவிலும் எதிரான சதிவலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் மதிநுட்பத்தோடு செயல்பட்டால் அன்று இந்த வலைகளில் இருந்து நாம் மீண்டெழ முடியாது. உலக அளவில் பெயர் பெற்ற ஆட்சியாளர்கள் துருக்கியினுடைய ஹலீஃபாக்கள். மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால் மின்சாரத்தின் மூலமாக விளக்குகள் எரிய வைப்பதற்காக வேண்டி மிகுந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு முதன் முதலாக மின் விளக்குகள் வருகிறது. மின் விளக்குகள் துருக்கியினுடைய ஹலீஃபா அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை எப்படி சிறந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றார் என்று பாருங்கள். தன்னுடைய அரண்மனைக்கு மின் விளக்குகளை வைத்து அலங்கரிக்கலாம். அவர் முதன் முதலாக மின் விளக்குகளை அவரே எடுத்து கொண்டு வந்து அன்னலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியிலே முதலில் மாட்டுகிறார். அவருடைய அரண்மனைக்கு மாட்டவில்லை. இந்தியாவில் ஒரு தவறு நிகழ்ந்தது, முஸ்லிம்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது என்றால் துருக்கி ஹலீஃபாவிடமிருந்து ஒரு ஆணை வருமானால் இந்த தவறு உடனடியாக திருத்திக் கொள்ளப்படும். பிரிட்டிஷ் அரசாங்கம் அடங்கிக் கொண்டிருந்தது. காரைக்காலினுடைய பள்ளி, இன்றும் அந்த பள்ளி இருக்கின்றது, ஹுத்வா பள்ளி. ஹுத்வா பள்ளிக்கு முன்னால் சாவு மூலங்கள் அடித்துக் கொண்டு செல்லுகின்ற வளமே இருந்தது. ஹுத்வா பள்ளியினுடைய முத்தவல்லி லெட்டர் எழுதினார் துருக்கியினுடைய ஹலீஃபாவிற்கு. இந்த மாதிரி ஒன்று ஜும்மாவினுடைய நேரத்தில் ஏற்படுகின்றது, எங்களுக்கு தொழுவதற்கு மிகவும் இடையூறாக இருக்கின்றது, நீங்கள் இதை கட்டுப்படுத்துங்கள் என்று இந்தியாவினுடைய ஒரு பள்ளிவாசல் உள்ள முத்தவல்லி லெட்டர் எழுதுகிறார். லெட்டர் போய் சேர்ந்து அடுத்த நிமிடம் பிரிட்டிஷ் அரசிற்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசு இல்ல, அது அந்த நேரத்தில் பிரான்சினுடைய கவர்மெண்ட். பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது, உடனடியாக நீங்கள் அதை நிறுத்த வேண்டும். உடனடியாக நிறுத்திக் கொண்டது. அஹ்லாக் கொல்லப்பட்டதிலிருந்து காஷ்மீரினுடைய மிக பெரும் ஜர்னலிஸ்ட் புகாரி கொல்லப்படுவது வரை இன்னமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் அடித்து உதைத்து அதே இடத்திலேயே கொலை செய்கின்றார்கள். கேட்பதற்கு நான் இந்தியாவினுடைய நிலை,
இந்தியாவை நாங்கள் பாதுகாக்கின்றோம். நான் சொன்னேன் அல்லவா மடையர்களினுடைய அரசு என்று, ஸ்வச் பாரத், தூய்மை பாரதம். கவர்னர் தூய்மை பாரதத்தை ஆய்வு செய்ய போறார். கவர்னர் வர்றதுக்கு முன்னால குப்பையை கொட்டிக்கிட்டு அதையே பெருக்க சொல்றாங்க. குப்பையை இவங்களே கொட்டிக்கிட்டு இவங்களே பெருக்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள் நிறைந்த உலகம் இது. ரொம்ப பெரிய அறிவு சார்ந்த ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நிர்வாகத்தை இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது. எத்தனை பெரிய மோசடிகளை இவர்கள் செய்துவிட்டு என்ன சொல்லுகின்றார்கள், இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே செல்ல வைத்திருக்கின்றோம். எல்லாம் குட்டு வெளியே வந்துருச்சு. இதுவரையிலும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பண மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. டாலருக்கு இணையான மதிப்பு பணம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து நாம காரி துப்பல, உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து காரி துப்புகின்றன. இவர்களாகவே ஒரு கணக்கை கொடுப்பது, இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் இத்தனை தூரம் இது வளர்ந்திருக்குது அப்படி இப்படின்னு. இப்ப வெளியாகிடுச்சா, 15 லட்சம் ரூபாய சுவிஸ் பேங்க்ல இருந்து உங்க பாக்கெட்ல கொண்டு வந்து போடுறேன்னு சொன்னவரு இன்னைக்கு வெளியாகுது பேப்பர்ல, சுவிஸ் பேங்க்ல இந்த 4 வருஷத்துல இந்தியர்களுடைய பணம் தான் 50% அதிகமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. வாயை துறந்தா பொய், வாயை துறந்தா ஏமாற்று. இது எல்லாத்தையும் மேல இருக்கிற நாங்க மட்டும் செஞ்சா பத்தாது, நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி தமிழக அரசையும் நிர்பந்தித்து இப்போது இவர்களும் ஆட ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க பாவம், அப்பாவி, எதுவுமே தெரியாதவங்க. சொன்னா கேட்டுட்டு சலாம் போட்டுக்கிற வேண்டியதுதான். எப்படி ஃபிரௌன் சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய படைகள் ஆண் குழந்தைகளை ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்தார்களோ, அதுபோல அரசாங்கம் சொல்லும் பொழுது அதிகாரிகள் ஈவிரக்கம் இல்லாமல் சுட்டுக் கொள்கின்றார்கள், அதற்காக வேண்டிய உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார்கள். அதுபோன்று மக்களுடைய சொந்த நிலங்களிலிருந்து அவர்களை விரட்டுகின்றார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய பூதாகரமான ஒரு நிலையாக உருவெடுத்திருக்கின்றது சேலத்தினுடைய எட்டு வழி பசுமை சாலையா, பசுமையெல்லாம் அழித்து விட்டு பசுமை சாலை என்று பெயர் வைத்திருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி மஸ்ஜித் நபவியிலே தொழுவதற்கு இடம் போது, இன்னும் கொஞ்சம் இடம் வேண்டும், பக்கத்து வீடு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பாஸே இந்த வீட்டை நீங்கள் கொடுங்கள், நாம் மஸ்ஜிதை பெரிதாக்கிக் கொள்ளலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கிறது, நான் தொழுவதற்கு இதுதான் வசதியாக இருக்கிறது, நான் தர முடியாது. அரசு நினைத்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தால், பார்க்கறத பாருங்க அப்படின்னு டக்குன்னு இடிச்சுட்டு கெட்டிடலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து, கலீஃபாவை எதிர்த்து வழக்கு தொடுக்கின்றார். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நீதிபதி, வழக்கு விசாரணைக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டில் இருக்கின்றார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கூட்டில் இருக்கின்றார்கள். அவர் வழக்கு தொடுத்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், என்ன இப்படி நீங்கள் வீட்டை எடுக்க போகின்றீர்களா, இல்லை அவர் கொடுத்தால் எடுப்போம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, நீங்கள் கொடுக்கின்றீர்களா, கொடுக்க முடியாது. தீர்ப்பு எழுதப்படுகின்றது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதார கொடுக்காமல் நீங்கள் பள்ளிவாசலுக்காக இருந்தாலும் அந்த வீட்டை எடுக்க முடியாது, அதை அப்பாஸுக்கே கொடுத்து விட வேண்டும். தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு எழுதி கையில கொடுத்துட்டார், போயிட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் அல்லவா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாதத்திலே சொல்லுகின்றார்கள், நான் இந்த வீட்டிற்காக வேண்டி எத்தனை அதிகம் பணம் வேண்டுமானாலும் தருகின்றேன், பைத்துல் மால்ல இருந்து அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க, எத்தனை மடங்கு வேண்டாலும் பணம் தாரம் கொடுக்க சொல்லுங்க, நீங்கள் எத்தனை மடங்கு பணம் தந்தாலும் நான் கொடுக்க முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இருக்கிறாங்க. தீர்ப்பு முடிக்கப்பட்டு விட்டது, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவிடத்திலே வந்தார், வந்து சொன்னார், கலீஃபா அமீர் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வீட்டை நான் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்றேன், வந்துக்கொண்டு மக்களிடத்திலிருந்து இப்படி வாங்கணும், மக்களை விரட்டி வாங்கக்கூடாது, மக்களை விரட்டி வாங்கக்கூடாது. வரலாற்றில் இன்னொரு நிகழ்வு வருகிறது,
விரிவாக்கம் செய்து முடித்து விட்டார்கள். அந்த யூத பெண் கலீபாவிடத்தில் வழக்கு தொடுக்கின்றது. பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. யூத பெண்மணியினுடைய வழக்கு கலீபாவிற்கு வந்தவுடன் கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அம்ரே, அந்த யூத பெண்மணிக்கு எந்த அளவிற்கு இடம் இருந்ததோ அந்த இடத்தை நீங்கள் அளந்து பள்ளிவாசலை இடித்து மீண்டும் இருந்ததை போன்று அந்த யூத பெண்மணிக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து இத்தனை நாள் அவர்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த நஷ்ட ஈட்டு தொகையையும் வைத்துமாறு கொடுங்க. என்ன மார்க்கம், என்ன நீதி, என்ன ஆட்சி இது? இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எட்டு வழி சாலையை போட போகின்றோம் என்று சொல்லிவிட்டு அது பேரு இங்கிருந்து 3 மணி நேரத்தில் சேலம் போயிடலாமா? போய் என்னையா செய்ய போறோம்? 3 மணி நேரத்தில் சேலத்துக்கு போய் என்ன செய்யறது? தூங்கிறதா, குத்த வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதா, பாத்ரூம் போறதா? எதுக்காக வேண்டி இப்ப 3 மணி நேரத்தில் நாங்க சேலத்துக்கு போனோம்? ஏற்கனவே 3 வழித்தடங்கள் இருக்கின்றன, எப்படி வேணாலும் போகலாம். இல்ல நீங்க டக்குன்னு போயிடணும். எதுக்கு போகணும்? எதுக்கு போகணும்னா, இன்றைக்கு வந்திருக்கின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல டிட்கோ, டிம்கோ, ஜிண்டாலன்கோ, இந்த நிறுவனங்களுக்காக வேண்டி 2 அரசு நிறுவனங்கள், ஜிண்டாலன்கோ ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனம், போய் பாருங்க டிட்கோவினுடைய வெப்சைட்ல போய் பாருங்க. சேலத்திற்கு போகும் வழியில் இருக்கக்கூடிய, சேலத்திலும் இருக்கக்கூடிய 8 தாது மலைகளை வெட்டி எடுத்து இவைகளை ஏற்றுமதி செய்வதற்காக வேண்டி 400 கோடியில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இவங்க எதுக்காக வேண்டி வராங்க தெரியுதா? மக்களை எல்லாம் இவ்வளவு வேகமா போக வைக்கிறதுக்கு எல்லாம் இல்ல. இந்த சிக்னல் இருந்து அடுத்த சிக்னல் போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இங்க போடு, மேல ரோட்டை போடு, அல்லது இருக்கக்கூடிய ரோட்டுக்கு மேல ரோட்டை போடு, உன்னை யார் வேணாங்கிறா? 10,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதாம். ஒரு வளர்ந்த தென்னை மரத்திற்கு 50,000 ரூபாய் கொடுப்பார்களாம். இதுவே 20,000 கோடிக்கு மேல சொல்ற கணக்கு. மக்களை எல்லாம் மடையனாக்குற ஆட்சி இதான். இமாரத்து சுபஹா, மடையர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நான் சொல்லல, அந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களுக்கு வந்து விடுவோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்களே, அத்தகைய ஆட்சியை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை யாராவது எதிர்த்து பேசினால் கைது, எதிர்த்து எழுதினால் கைது, எதிர்த்து போராட்டம் செய்தால் சூடு. எத்தனை பெரிய மோசமான சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மத்திய அரசிடம் நாம் இந்த நாட்டை அடக வைத்துக் கொண்டு விழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள் நமக்கு தேவையானவை. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மே மாசம் அநேகமா எலெக்ஷன் வர்றதுக்கு தயாரா இருக்குது. இப்பொழுதிலிருந்தே மத்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தாங்களே முன்னணியிலே வர வேண்டும் என்று காரியங்களை கச்சிதமாக துவக்கி இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1,000,000 RSS தொண்டர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கின்றது. பெருநாளைக்கு தின்ன பிரியாணியினுடைய மயக்கம் இன்னும் நமக்கு தீரல. அவன் ரொம்ப ரெடி ஆயிட்டான். அடுத்தது பக்ரீத் வேற வருது, அதுல சாப்பிட்ட மயக்கம் மே வரைக்கும் நீடிக்கும். நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த தேர்தல் நம்முடைய கண் முன்னால் இருக்கின்றது. ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு இவர்கள் இதில் வந்து விடுவார்களானால் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பிற்கு இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமூகம், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களாக இருக்கட்டும், தலித்துகளாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தவர்களாக இருக்கட்டும், பழங்குடி மக்களாக இருக்கட்டும், மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் இதிலே பாதிக்கப்படுவார்கள். அதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என்ற எந்த வேறுபாடும் இருக்காது. காரணம், இவர்களுக்கு ஒற்றை ஆட்சி, அது மனுநீதி சொல்லக்கூடிய மனிதரும் ஆட்சி. அந்த ஆட்சியிலே 4 வர்ணங்கள் பிரிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் மக்கள் நசுக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஆட்சியில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் மந்திரத்தால மாங்கா காக்காயது, மந்திரத்தால மாங்கா பழுக்கவும் செய்யாது, மாம்பழமும் வராது. அப்ப அதற்குரிய களப்பணிகளிலே இறங்க வேண்டும். முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய இயக்கங்கள்,
முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து சில்லறை விஷயங்களுக்காக வேண்டி தங்களுடைய பிரச்சனைகளை முன்னால் வைத்து பிளவுபட்டு இருப்பதை வெறுத்து அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். தேர்தல் குறித்த பரப்புரைகளை செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் இதற்காக வேண்டி எப்படி தயாராக்க வேண்டும் என்ற நிலைமைகளிலே தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து அல்லாஹ் இந்த நாட்டை பாதுகாத்து அருள் புரிவானாக. வா ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.